ஹாய் எவ்ரிவன், வெல்கம் பேக் டு ஆல்வேஸ் பி அன்சாட்டிஸ்ஃபைட். மதுரையில் December 21 பார்த்தீங்கன்னா 21 துபாய் எக்ஸ்போ அப்படின்னு சொல்லிட்டு துபாயோட சிட்டியோட மாடல் எக்ஸ்போவை வந்து நம்ம தல்லாகுளம் மைதானத்தில் வந்து கொண்டு வர போகிறாங்க. ரொம்ப க்ரியேட்டிவாக 2019 இது ஒரு தடவை பண்ணியிருந்தாங்க, ரொம்ப பயங்கர சூப்பராக வேறு லெவலில் இருந்துச்சு. இப்போ 2022 திரும்பவும் துபாய், மதுரைக்கு வருகிறது துபாய் அப்படின்ற ஒரு தலைப்பில் வந்து இந்த எக்ஸ்போ வந்து பண்ண போகிறாங்க. ஒரு எக்ஸிபிஷன் ரொம்ப சூப்பராக, குழந்தைகளுக்கான ராட்னங்கள், ஃபுட் ஸ்டால்ஸ், ஹோம் நீட்ஸு, இப்படி பலதரப்பட்ட எல்லாமே இருக்கக்கூடிய ஒரு சூப்பரான எக்ஸ்போவாக இருக்கும். மதுரையில் என்டர்டெயின்மெண்ட்க்கான நிறைய எக்ஸ்போஸ் நடந்துக்கிட்டே இருக்குது. ஃபார் எக்ஸாம்பிள் பார்த்திங்கன்னா ஃபிஷ் அக்வாரியம் வச்சுருந்தாங்க, இப்போ ரீசெண்டாக ஒரு ஃபிஷ் எக்ஸிபிஷன், இந்த மாதிரி நிறைய எக்ஸிபிஷன் வந்து ப்ரைவேட் எக்ஸிபிஷன் நிறைய நடந்துக்கிட்டே இருக்குது. கவர்மெண்ட்டோட ஸ்டால்ஸ்லாம் இல்லாமல் என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு மதுரையில் எக்கச்சக்கமான இடங்கள் வந்து உருவாகிட்டே இருக்குது. இந்த எக்ஸ்போ வந்து ரொம்ப சூப்பராக இருக்கும், ஒரு எக்ஸிபிஷன் ரொம்ப சூப்பராக இருக்கும். எங்கே நடக்க போனால், நம்ம தமுக்க மைதானத்தில் December 21 ஈவினிங் டைமில் 4:30 to 9:30 அப்படின்னு சொல்லியிருக்காங்க. பட் என்றைக்கு இது என்னிங் டேட் அப்படின்னு சொல்லலை. லாஸ்ட்டாக 2019 நடக்கவும் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட 50 ரூபா நம்ம என்ட்ரி சார்ஜ் போட்டதாங்க. பட் உள்ள ராட்னம் எல்லாமே வந்து காசு தான் இருந்துச்சு. இந்த ப்ரைஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருந்தாங்க அப்படின்னா ரொம்ப யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும். துபாயில் இருக்க மாதிரியே உயர்மட்ட கட்டிடங்கள் பில்டிங்ஸ்லாம் பார்க்க ரொம்ப சூப்பராக இருக்கும்ல. துபாயிலலாம் ரொம்ப ஹைட்டாக இருக்கும், அந்த மாதிரி ஹைட்டான பில்டிங்ஸ்லாம் சும்மா சூப்பராக டெக்கரேஷன் லைட்டிங் எஃபெக்டோட க்ரியேட்டிவாக வச்சுருந்தாங்க. 4:30 என்ட்ரன்ஸ்குள்ளே போனோம்னா நம்ம அந்த லைட்டிங் எஃபெக்ட்லாம் பார்க்க நல்லா இருக்காது. அதில் ஒரு 4:30 மேலே பார்த்தா ரொம்ப சூப்பராக இருக்கும். செல்ஃபி வால் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு வால்லாம் அவங்க வச்சுருப்பாங்க, நமக்கு தலைவர்கள் ஃபோட்டோஸ் கொடுக்குற மாதிரி, நம்ம கிஃப்ட் கொடுக்குற மாதிரி, மிருகங்கள் பகிர்ந்து எடுக்கிற மாதிரி ரொம்ப க்ரியேட்டிவாக இருக்கும்ல. 3D வால் அந்த மாதிரிலாம் வால்ஸ் வச்சுருந்தாங்க. இது மட்டும் இல்லாமல் எக்கச்சக்கமான அசசரிஸ், ஜுவல்ஸ் அசசரிஸ், தோடு, பாசி, இஸ் ஃபேன்சி ஸ்டோர்ஸு, தலவாணி, போர்வா, ஊறுகா, ஃபுட் ஐட்டம்ஸ், இப்படி எக்கச்சக்கமான கடைகளோடு உருவாக்க போகிறதா இந்த எக்ஸிபிஷன் மதுரையில் வருகிறது. 2022 ஹாஃபுல் எக்ஸாம் லீவாக தான் கண்டிப்பாக இருக்கும். குழந்தைங்களை என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ரொம்ப சூப்பரான பிளேஸாகவும் இருக்க போகுது. ஆனால் என்ன, உள்ளே போனால் பொருட்காட்சிக்குள்ளே போனோன்னா மற்ற ராட்டின எது ஏறாலுமே கண்டிப்பாக வந்து சார்ஜஸ் வந்து ஹையாக தான் இருக்கும். ஸோ இவங்க ஒரு என்ட்ரி ஃபீஸ் வந்து கொஞ்சம் குறைச்சிருக்கலாம். லாஸ்ட்டாக வந்து நம்ம ஃபிஷ் எக்ஸிபிஷன், ஃபிஷ் டனல் எக்ஸிபிஷனுக்கு போனோம், அதுவே வந்து காஸ்ட் ஹை தான் நினச்சோம். ஏன்னா 80 ரூபா நம்ம போட்டிருந்தாங்க. இதுக்கு எந்த அளவுக்கு என்ட்ரி டிக்கெட் போடவா, மினிமம் ஒரு 50 ரூபாயாவது கண்டிப்பாக இருக்கும் அப்படின்றது என்னோடய எக்ஸ்பெக்டேஷன். போனால் தான் நமக்கும் தெரியும். கண்டிப்பாக குழந்தைகளை மிஸ் பண்ணாதீங்க. ராட்டினங்கள் எல்லாமே ராட்சச ராட்டினங்கள் வந்து சின்ன வாத்து ராட்டினம் வரைக்கும் எல்லா ராட்டினமும் வரப்போகுது. ட்ரெயின் ராட்டினம், தலையில் சுத்த போகிற ராட்டினம், இப்படி பிரம்மாண்டத்தின் ஒரு உச்சகட்டமாக அமையப்போகுது இந்த ஹாஃபுல் எக்ஸாம். சேஃபாக உங்கள் ஃபேமிலியோடு வாங்க, ஃபேமிலியோட குழந்தையோட வந்து என்ஜாய் பண்ணுங்கள். என்டர்டெயின்மெண்ட் பண்ணுறதுக்கு ஒரு பெஸ்ட்டு பிளேஸ் மதுரையில் இந்த வருஷம் ஹாஃபுல் எக்ஸாம் லீவில் உங்கள் குழந்தைகள் கிடச்சிருக்கு அப்படின்னு வச்சுக்கோங்க. இதை விட இது வந்து லாஸ்ட் இயர் எடுத்த வீடியோ. ஸோ கரண்ட்டாக வீடியோ இன்னும் எடுக்கலை, எடுத்து கண்டு அப்டேட் பண்ணுறேன். இது லாஸ்ட்டாக எடுத்த வீடியோ, ரொம்ப சூப்பராக க்ரியேட்டிவாக இருக்கிற ஒரு தான். இப்போ நல்லா நம்ம தமுக்க மைதானத்தை வந்து பார்த்திங்கன்னா ரெண்டாக பிரிச்சுட்டாங்க. ஒரு பக்கம் லேண்டாகவும் ஒரு பக்கம் வந்து பார்த்திங்கன்னா ஸ்டேடியம் கட்டிட்டாங்க. ஸோ ஸ்டேடியமுக்குள்ளே எதுவும் ஷாப்பிங் ஸ்டால் வைக்கிறாங்களா, ஸ்டேடியம் வெளியே ஃபுல்லாக என்னென்ன பண்ணுறாங்க அப்படின்ற அப்டேட் கிடைக்கல. பட் அங்கே போனோம்னா கன்ஸ்ட்ரக்ஷன் ஒர்க் வந்து நம்ம நீட்டாக பார்க்க முடியாது. ராஜாஜி பார்க்கோ இல்லைனா கருப்பு சமையலுக்கு சைன் சைன் சந்துக்களை கூட போனோம் அப்படின்னா அங்கே நடக்கிற ஒர்க்கை வந்து பார்க்க முடியும். கண்டிப்பாக இந்த வீடியோ வந்து உங்களுக்கு ஒரு இந்த வீடியோவில் இந்த எக்ஸ்போ வந்து கண்டிப்பாக ஒரு என்டர்டெயின்மெண்ட்டோட எக்ஸ்போவாக இருக்க போது கண்டிப்பாக உங்கள் ஃபேமிலி மெம்பர்ஸ் ஃப்ரெண்ட்ஸோடு வந்து என்ஜாய் பண்ணுங்கள். மதுரையில் மிஸ் பண்ணாதீங்க மதுரை மக்களே. இது வந்து ஒரு என்டர்டெயின்மெண்ட்டான ஒரு எக்ஸ்போ தான் உங்களுக்கு. ஹாவ் எ நைஸ் டே. இந்த வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஃப்ரெண்ட்ஸ் ஷேர் பண்ணுங்கள். ஆல்வேஸ் பி அன்சைட், சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. நெக்ஸ்ட் வீடியோவில் கண்டிப்பாக உங்களை அப்டேட் பண்ணுறேன். தேங்க்யூ, பை பை.